வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் என்னன்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. லஞ்ச் பாக்ஸ் வந்து ஈஸியா குடுக்கற மாதிரி முட்டை சாதம் எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்கும், ரொம்பவே சிம்பிளா பண்ணிடலாம். எல்லாமே ரெடி பண்ணிட்டோம்னா ஒரு 5 நிமிஷத்துல வந்து இந்த சாதம் பண்ணி கொடுத்துடலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் சூடானதும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் எல்லாமே பொரிய ஆரம்பிச்சது. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கினதும் 2 முட்டை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயத்திலே போட்டு இந்த முட்டையும் நல்லா வதக்கிக்கலாம். இதோட பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சாதம் வந்து வடிக்கையிலே உப்பு சேர்த்து தான் வடிச்சிருக்கேன், அதனால இந்த முட்டைக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் இந்த மசாலாவோட இந்த முட்டையை வந்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த எண்ணெயிலே காரம் வந்து பச்சை மிளகாயும் மிளகுத்தூள் காரம் தான், மிளகாத்தூள் வந்து சேர்க்கலை. இப்போ பாருங்க முட்டை வந்து நல்லா ஒரு 2 நிமிஷமாக மிதமான தீயில நல்லா வறுத்தாச்சு. அந்த கலர் வந்து மாறணும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 100 கிராம் அரிசி வந்து பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் சாதாரண அரிசி யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். நான் சேர்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பாசுமதி அரிசி நல்லா வடிச்சுட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து குக்கரில் வைக்கிறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். குக்கரில் வைக்கிறதோட சாதம் வந்து வடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து சாதத்தோட எல்லாத்தையும் நல்லா புரட்டி விட்டுக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லியோட மேலாப்பில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து முருங்கைக்கீரை சேர்க்கறதுனாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். புதினாக்கு பதிலாக முருங்கைக்கீரை சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்லாம் வந்து முருங்கைக்கீரை சேர்த்து குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். பாருங்க நல்லா புரட்டி விட்டாச்சு. இப்படியே இருக்கட்டும். இந்த சாதம் வந்து நல்லா சூடு ஏறணும். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது. இப்போ இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். காரத்தை பொறுத்து வந்து நீங்கள் மிளகுத்தூள் வந்து கூட குறைச்சா சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து காரம் கம்மியாக தான் இருக்குது, அதனால நான் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு புரட்டு புரட்டிட்டு அமர்த்திடலாம். அவ்வளோதான். இறக்க போயில் கொத்தமல்லியில் மேலப்பில் சேர்த்துட்டு வைக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு அருமையான ரெசிபி. ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்க அருமையான முட்டை சாதம் ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி.